ஆரம்பிட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. தமிழ்நாடே முதலமைச்சரின் துணிவான நடவடிக்கையை பாராட்டி வருகிறது என்று சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் கடந்த ஜனவரி 9 தொடங்கியது. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று கவர்னர் உரையின் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்றைய பேரவை கூட்டத்தொடரில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, கவர்னர் உரையின் பொழுது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கோஷமிட்டதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று கூறினார். முதலமைச்சரின் மதிநுட்பத்தால் சட்டமன்றத்தின் மாண்பு காக்கப்பட்டது என்றும், இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்றங்களின் மாண்பையும் முதலமைச்சர் MK Stalin காத்துள்ளார் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். மெக்சிகோவையும் அமெரிக்காவையும் சுற்றியுள்ள தீவு நாடுகளில் ஒன்றான பகாமஸ் நாட்டை சேர்ந்த MS Amera கப்பல் 697 சுற்றுலா பயணிகளுடன் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் கடந்த நவம்பர் 23 புறப்பட்ட நிலையில் பல்வேறு நாடுகளில் தனது கலாச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது. கடைசியாக இந்தியாவின் கேரளாவிலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் இன்று காலை தூத்துக்குடி புதிய துறைமுகத்திற்கு வந்தது. இதிலிருந்த 350 மேற்பட்ட பயணிகள் துறைமுக குடியுரிமை அமைதியுடன் அங்கு சுற்றி பார்த்துவிட்டு பின் இன்று மாலையே தூத்துக்குடியில் இருந்து இலங்கை துறைமுகம் புறப்பட்டு செல்ல உள்ளனர். அதிமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில், இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்கள் மீது சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை நடந்து வருகிறது. இன்று 5வது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக தரப்பில் வாதாடும் பொழுது பன்னீர்செல்வம் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் தவறான தகவல்களை அளித்து வருகிறார் என்றும், ஜனநாயக அடிப்படையில் பலம் பொருந்திய கட்சியை செயல்பட விடாமல் தடுப்பதை ஏற்க முடியாது என்றும் வாதாடினார். மேலும் நீதிபதிகள் OPS நீக்கம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு, OPS ஐ நீக்க வேண்டும் என உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வந்ததன் பேரிலேயே அவர் நீக்கப்பட்டார் என்றும் EPS தரப்பினர் விளக்கம் அளித்தனர். இதனிடையில் வாதத்தை கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தார். பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சட்டப்பேரவையில் இன்று நடந்த கேள்வி பதில் நேரத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. பரபரப்பாக அவையின் அலுவல்கள் நடைபெற்று வந்த நிலையில் திமுக MLA உதயசூரியன் எழுப்பிய சேலம் மாவட்டத்தில் கடுக்காய் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்ற நகைச்சுவையான கேள்விக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு, உறுப்பினரின் கோரிக்கைக்கு அரசு கடுக்காய் கொடுக்காமல் இருக்கும் என்று நகைச்சுவையாக அளித்த பதில் சட்டசபையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மாநாட்டில் 2வது இன்று முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாநாட்டு மலரை வெளியிட்டார். இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், பொதுமக்களின் வசதிக்காக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் கிராமப்புறத்தில் பணி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் தரமான அரசு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சென்னை நகரில் போக்குவரத்தை சரி செய்வதற்கு நவீன சென்சார் அடிப்படையிலான கருவிகளை பொருத்துவது தொடர்பான டெண்டரை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் டெண்டர் படிவங்களை பெற 75,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும், 10 கோடி ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளால் பல ஒப்பந்தக்காரர்கள் டெண்டரில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் முதலில் 650 கோடி ரூபாய்க்கு திட்டம் செயல்படுத்த முடிவெடுத்த நிலையில் இத்தொகையை 904 கோடி ரூபாயாக உயர்த்தியதாகவும், பின் 436 கோடி ரூபாய்க்கு மட்டுமே டெண்டர் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு, டெண்டர் தொகையை 904 கோடி ரூபாயாக உயர்த்தி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது.
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் வன்முறையை தூண்டும் விதமாக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு வருவதாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் டி கே சத்தியசீலன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கரின் பெயரை கூட உச்சரிக்க ஆளுநர் மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், ஆளுநர் பொதுமக்களிடையே தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதை கண்டித்தும், ஆளுநரின் நடவடிக்கைகளை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளார். தேனியில் உள்ள ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி வட்டாட்சியரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காத நிலையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பாக ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் 100+ மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்திலும் 100+ மேற்பட்டோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. அதிமுக ஆட்சியின் பொழுது ஆவின் நிர்வாகத்தில் ஊழல் நடந்ததாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் 8 மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மற்றும் ஆவின் தலைமையகங்களில் நேரடியாக நியமிக்கப்பட்ட 236 ஊழியர்களை ஆவின் நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. இந்த நிலையில் 25 ஊழியர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் ஊழியர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த நோட்டீஸும் இல்லாமல் பணியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து இந்த பணி நீக்கத்திற்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை கோரி உத்தரவு அளித்தது. மேலும் பணி நீக்கம் தொடர்பாக ஆவின் நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 17 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பயனாளர்களுக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மூலம் இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 50,000 விவசாய பயனாளர்களுக்கு இன்று மின் இணைப்பிற்கான ஆணை வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சி சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு மின் இணைப்பு ஆணையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இலவச விவசாய மின் இணைப்புகளை பெற்ற 50,000 விவசாய பயனாளர்களின் பெயர், அலைபேசி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தொகுப்பை முதலமைச்சரிடம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கினார்.